அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் ஃபுட்டேஜ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிக்கன் மட்டன் பொடி வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து சுண்டல் குழம்பு, பாவக்காய் இந்த மாதிரி இந்த மசால் யூஸ் பண்ணி செய்கிற எல்லா சாம்பாருக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள், இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாங்க. சோம்பு 50 கிராம், பட்டை ஒரு 6-7-8, நட்சத்திர சோம்பு ஒரு 4, கிராம்பு ஒரு 4, கல்பாசி இலை ஒரு 4-5, அவ்வளோதான். அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இட்லிசி ஒரு 200 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 100, வரமிளகாய் ஒரு 1/2 கிலோ, மல்லி 2 கிலோ, கடலைப்பருப்பு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், மிளகு 100, அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு மல்லியை வந்து வறுக்கணும். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, ட்ரையாகவே நம்ம வறுத்துக்கலாங்க. இது கலர் மாதிரி வரும், சேஞ்ச் ஆகி வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் மல்லி நல்லா வாசம் வரும், அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சு அதை வந்து ஒரு ஃபேனுக்கு மாற்றிக்கிறோம். அடுத்து மிளகு கொட்டுறோம். மிளகு வந்து வறுத்துட்ருக்கும்போது இதில் அந்த பொரியும் இல்லைங்களா, பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும். ஒன்று ரெண்டு பொரிஞ்சவுடனே நீங்கள் அதை எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஜீரகம், இதுவும் அப்படித்தாங்க, நல்லா பொரியும். ஒன்று ரெண்டு பொரிஞ்சவுடனே நீங்கள் இதை எடுத்து இதையும் ஃபேனில் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து இந்த சோம்பு இதெல்லாம் கலவை வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுவும் அப்படித்தாங்க. இது சோம்பு பொரியும், அப்போ நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப பொரிய விட வேண்டியது இல்லைங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 பொரிஞ்சவுடனே நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்து பச்சைக்கடலை பருப்பு, தாளிக்கு பயன்படுத்துகிறோம்லங்க, அது இதை வந்து நல்லா வறுக்கும்போது அமைக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து இட்லி அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி 200 கிராம். இது வந்து பொரிஞ்சு வரும் இல்லைங்க, அந்த சமயத்தில் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பொட்டுக்கடலைங்க, இது கலர் மாறி வருங்க, சேஞ்ச் ஆகி. அப்போ வந்து நம்ம இதையும் வந்து ஃபேனுக்கு மாற்றிக்கலாம், மாற்றியாச்சுங்க. அடுத்து வந்து விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் சும்மா 1 ஸ்பூன் விடலாங்க. இது எதுக்காக அப்படின்னா மிளகாய் வறுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோங்க. இதை ஊற்றி வறுக்கும்போது மிளகாய் காரம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்காமல் நம்மளுக்கு வறுக்கிறவங்களுக்கு அந்த சுமல் நெடி அடிக்காமல் இருக்குங்க. பாருங்கள் வறுத்தாச்சு, அதையும் மிக்ஸ் ஒன்றா கொட்டியாச்சுங்க. அடுத்து கருகப்பில், நான் பச்சையாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதை போட்டு சூடாக இருக்கிற ஃபேனில் வச்சு பண்ணிங்கனாவே வறுத்திங்கனாவே அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிருங்க. கருவேப்பில் சும்மா 1 கொத்து போட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. இதை அரைச்சாச்சு, மசால் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லைக் பண்ணி